ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இது கிறிஸ்மஸ், அதனால் பாட்டி வீட்டில் மட்டன் பிரியாணி செய்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அப்படி நீ தான் உள்ள போகணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. இஞ்சி போட்டு பார்த்து
உனிய பிடிச்சிருங்க. நல்லா அடிப்பிடிக்கா, நல்லா கலாய் விடுங்க. கறிய போட்டு நல்லா கலாய் விடுங்க. இங்கே தான் வேணும், அதனால் தட்டு போட்டு வேகட்டும். பப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். அடி பிடிக்கும் அண்ணி இருக்கும்போது அடி பிடிக்கும். இல்லை இப்போ ஒன்று போதுமா? கொஞ்சம் போடுவாங்களா? கொஞ்சம் போடலாமா? ஆறு படி அரிசிக்கு வந்து 36. 20 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடியும் 10 டம்ளர் ஊற்றணும். பேலன்ஸ் அதிலே தண்ணி வந்து தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் இருக்கும், அதனால கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கணும். 10 டம்ளர் தட்டி போட்டு மூடி வச்சுருங்க. கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அது அரிசி போட்டலாம். அப்படியே மேலே போட்டுருங்க. அடியில் இருக்க தண்ணி வேணால் அடிக்கிட்டு அடியில் நம்ம இருக்குது தண்ணி நல்லா வடிகட்டிட்டு போடுங்க. நல்லா வடிச்சா கொஞ்சம் வசதியா வச்சுக்கோங்க. பட்டு போட்டு நல்லா முடி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம. அடி பிடிக்காம நல்லா கிளறி கிளறி விடுங்க. சன்னம் வச்சுக்கிறீங்க அடுப்ப, அடி பிடிக்காம பார்த்து நெய் ஊற்றிக்கோங்க. அடிக்கலாம்
பண்ணதை இப்போ மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டு நல்லா கிளறி விடுங்க. எலுமிச்சை பழ சாறு ஊற்றிக்கணும். மாஸ்டர் நல்லா கிளறுங்க, அடி பிடிக்க சாப்பாடு நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக வரணும். தண்ணி ட்ரை ஆயிடுச்சுங்களா? கொத்தமல்லி புதினா தூவிக்கணும் கடைசியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.